பாத்தீங்கன்னா நான் எங்க இருக்கேன்னு எபிஎஸ் ஸ்டேடியம் கிட்ட தான் இருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா டூன் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். நான் இங்க டூன் ஆபீஸ்க்கு வந்து இந்த தீபாவளி ஃபார்ம் எல்லாம் கொடுத்தாங்க, அதை கொடுக்கறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். அது வந்து தீபாவளி வவுச்சருக்குள்ள ஃபார்ம் வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க எல்லாம் எழுதியாச்சு, அதை கொடுக்க வந்திருக்கேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கியோட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே விலாக் தான் போட்டிருக்கேன். ஏன் ஃபுல் டே விலாக்னா, நம்ம வந்து ஓடியாடி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் ஆளுங்க பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கட்சியிலேருந்து கிடைக்குது அந்த கட்சியிலேருந்து கிடைக்குதுன்னு இல்லாத கதை. அதனால தான் எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பெத்த பிள்ளைங்க கூட செய்யலை, நீங்கள் வந்து ஏதோ எங்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னு சொல்கிறவங்க நிறையா பேர். ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போ என்ன கம்ப்ளைண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா இடமானில் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு அந்த பிளாக்கை தவிர சுற்றி இருக்கிறதுலாம் சரியான பணக்கார ஏரியா, எல்லாமே மில்லியன் கணக்கான வீடுங்க, மிடுஸ்லேம் ஹாஸ்பிட்டல், அதனால் வந்து ரொம்ப பெரிய ஏரியா. அப்படி இருக்கும்போது அந்த நடுவில் உள்ள சின்னதை வந்து எந்த யாருமே கண்டுக்கிறது இல்லை, யாரும் கண்டுக்கிறது இல்லைன்னா அவ்வளோவா தெரிகிறது இல்லை யாருக்கும். அதனால ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே இந்து சங்கம் அப்படின்னு போகும்போது எம்ஐசி அப்படின்னு நம்மளுக்கும் அறிமுகமானுச்சு. அறிமுகமாகி நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓட்டு போட கூட யாரும் பதிஞ்சிருக்க மாட்டாங்க ஒரு சிலர். அப்போ நான் சொன்னேன், ஆண்டி உங்களுக்கு வந்து வெல்ஃபேர் காசு கிடைக்கணும், இது பண்ணணும்னா நீங்கள் வந்து போய் ஓட்டு பதியணும் ஆண்டி, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ப மாட்டீங்க பத்திகே வர்த்தாக்கிட்ட இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தான் ஏற்றிட்டு போய் எத்தனை பேருக்கு நான் ஓட்டு பதிஞ்சு கொடுத்துருக்கேன், ஓட்டு பதிஞ்சு கொடுத்துருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃபீஸ் வந்து இப்போ சமுத்ராக்கிட்ட மாற்றிட்டாங்க, முன்னாடியாச்சும் வர்த்தாக்கிட்ட இருந்துச்சு, அந்த இதுக்கிட்ட இருந்துச்சு, ஜேபிஎன் கிட்ட இருந்துச்சு, இப்போ அங்கேயும் மாற்றிட்டாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் நான் போய் உட்காந்து இருந்து டைம் எடுத்து இந்த ஸ்கூல் லீவ்லலாம் போய் உட்காந்து நான் போய் எத்தனை பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன்னா அவங்களுக்குலாம் பிள்ளைங்க இருப்பாங்க சமயத்தில் வெளியில் இருப்பாங்க, சில பேர் இல்லாதவங்களும் இருக்காங்க, அதுக்காக வேண்டி நம்ம அவங்களுக்கு போய் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம இப்படி தான் நம்ம ஓட்டிக்கிட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஓய்வி ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்க பையன் இருந்தார், அவர் வந்து அங்கேருந்து இப்போ அவங்க ஏதாச்சும் சலுகை அங்கே கிடைக்குதுன்னா ஃபார்ம் கொண்டாந்து கொடுப்பாரு, கொடுத்து அக்கா நீங்கள் கொஞ்சம் பேர் பத்து பேர்கிட்ட தெரியுந்தானே உங்களுக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு நான் அது எல்லாத்துட்டையும் கொடுத்துட்டு கலெக்ட் பண்ணி எழுத தெரியாதவங்களுக்கு எழுதி இப்படி தான் கொடுத்துக்கிட்டு இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நம்ம படிக்கலாம். இப்போ என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா பரிமளா வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுக்குது. எனக்கு வேண்டப்பட்டவங்க யாரு, யாருமே இல்லைங்க, நானும் ரெண்டு பிள்ளைங்க வீட்டுக்காரு அவ்வளோதான், நாங்கள் இருக்கிறது வேண்டப்பட்டவங்க, அக்கா தங்கச்சிலாம் யாரும் இங்கே கிடையாது, ரெண்டாவது எங்கள் வீட்டுக்கார சைட்டும் யாரும் கிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது நான் யாருக்கும் கொடுக்க முடியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு ஃபேமிலி பார்த்தா நம்மளுக்கு தெரியும், அந்த அவங்க ஒண்டி தான் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு ரெண்டு பிள்ளை கணவர் இல்லை, அவங்க ஒண்டி வேலை செய்கிறாங்க, 1000 ரூபாய்க்குள்ள தான் சம்பளம், அவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோமா? கொடுத்தா ஓ அவங்க வந்து ஃபுட் பேண்டாவில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க, ஏன் அவங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா, வாங்கி சாப்பிடக்கூடாதா? அப்படி ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொண்டமணியை வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. கொண்டமணியத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்ம கொடுக்க போகிறது இல்லை, இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கும் ஹஸ்பண்ட் இல்லை, அப்போ நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி கதை வந்து அங்கே ஒரு கதை. அது அப்புறமா பார்த்தீங்கன்னா பரிமளா வந்து ஓடி ஓடி போய் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குதுன்னா அதுக்கு மாதம் முடிஞ்சு அதுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். எந்த கட்சிக்காரங்க கொடுக்குறாங்க மாதம் முடிஞ்ச அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எந்த கட்சியிலையும் இல்லை, எந்த கட்சிக்காரங்க கொடுக்குறாங்களோ வாங்கி கொடுப்பேன், எல்லாத்தையும் கேட்பேன், நான் போய் உரிமையாக நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் உங்களுக்கு, நீங்கள் வந்து எங்கள் இடத்துல உள்ளவங்களுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி கேட்குற ரைட்ஸ் நான் வந்து கேட்டிருக்கேன். அந்த மாதிரி கேட்டு அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவம் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட நடந்துச்சு, 3 வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அதை வந்து எந்த ஒரு பெண்மணியும் சரி யாருமே சரி அந்த இடத்துல துணிஞ்சு உங்களுக்கு இதை செய்வேன்னு சொல்லி யாரும் செய்யலை. ஆனால் நான் செஞ்சேன் அந்த இடத்துல. அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். முடிச்சுக்கிட்டு கோவிட்டுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் பல காமெடிலாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். இது வந்து இன்னைக்கு வீடியோ ரொம்ப நீட்டாக போவோம், அதுக்காக வந்து இதை நான் சொல்லிட்டு அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். பாருங்க, நான் ஒரு பெண்ணா நின்று அந்த இடத்துல வந்து நான் அதை வந்து சாதிச்சு அந்த இடத்துல நான் காட்டினேன். என்னது ஒருத்தர் அவர் வந்து ஒரு சின்ன வயசு தான், அவருக்கு பார்த்தீங்கன்னா 2 காலம் இல்லை, இனிப்பு நீரில் எடுத்துட்டாங்க 2 காலம், அவங்க அப்பாவுக்கும் 2 காலம் இல்லை, அவங்க ஏதோ வந்து சொக்சோ காசு இதை வச்சுட்டு வாடகை வீட்டில் இருந்துட்டு எப்படியோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா இறந்துட்டாரு. அந்த மனுஷனுக்கு யாருக்கும் ஃபோன் அடிக்கணும்னு தோணலை, எனக்கு தான் ஃபோன் அடிச்சு அழுதாரு அக்கா அந்த மாதிரி அப்பா இறந்துட்டா இருக்கா. ஆனால் அவங்களுக்கு சொந்தக்காரவங்க எல்லாரும் இருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாம் செஞ்சுட்டு என்ன எல்லாம் பண்ணுவாங்க தான், மற்றபடி அவங்களுக்கு சமாளிக்கணும், காசு வேணும், எல்லாம் இது பண்ணணும்னு
போன் அடிச்ச கையோடயே இங்கேருந்து நானே கூட்டாளி கீழே திலகான்னு இருக்காங்க அவங்களையும் கூட்டிக்கிட்டு இங்கேருந்து போயிட்டு திலகா வந்து பொன்வர்தன் எம்ஐசிக்காரவங்களுக்கு ஃபோன் அடித்தோம் எம்ஐசிக்காரவங்க ஃபோன் அடிச்சு அங்கிள் கொண்டாந்து காசு கொடுத்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒய்பி வந்து பாஸ்காரவங்க தான் இங்கே பாஸ் கட்சி தான் எங்கள் ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த பையன் வேலை செய்யலாம் சொன்னாலும் அந்த பையன் சொன்னால் அந்த பையன் அவருக்கு ஃபோன் அடிச்சு ஒய்பி வந்துட்டாரு அவரு கொஞ்சம் காசு கொடுத்தாரு. இந்த காசு பத்தாது, ஒரு சின்ன சின்ன தொகை தான், அவங்களால முடிஞ்சதை அவங்க கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க, அந்த காசை வச்சுட்டு நான் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணி அப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆமாம் அலி பார்லிமெண்ட் இருக்காரு, அவர் வந்து நம்ம இடத்துக்கு ஒன்றும் செஞ்சது இல்லை, ரெண்டு தடவை என்னமோ ஜெயிச்சிட்டாரு, நம்ம இந்த மாதிரிலாம் எதுவும் கேட்டதில்லை. அவர்கிட்ட கேட்போனா கூகுள் பண்ணி அவரோட ஆஃபீஸ் நம்பர் எடுத்து இங்கேருந்து கால் பண்ணி ஆஃபீஸில் கேட்டால் ஆஃபீஸில் அந்த கால் சொல்லுது இல்லை மீட்டிங் மீட்டிங்னு அவங்களை யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல, ஆஃபீஸுக்கு வரதில்லை. நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே அடிக்கணும், அந்த நம்பருக்கு கிடைச்சாலும் கிடைக்கல. அப்புறமா யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு கூட்டாளி ஒன்று கலைன்னு ஒன்று பற்றி கேப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு கிடச்ச கலை இந்த மாதிரி பிரச்சனை கலை என்ன செய்யுதுன்னு அவங்க அது உடனேயே என்ன செஞ்சிச்சு, அங்கே உள்ள இன்சார்ஜ் அவருக்கு நல்லா அங்கே உள்ள பெரிய பெரியவங்களாம் நல்லா பழக்கம், அப்போ அவர் வந்து அடித்து அவரோட நம்பரை வாங்கி இந்த எங்கள் இடத்துல அவ்வளோ ஒய்பியோட அலி பார்லிமெண்ட் நம்பரை வாங்கி அவருக்கு எனக்கு கூட எனக்கு ஃபோன் பண்ணார் உடனே, சிஸ்டர் இந்த மாதிரி இந்த நம்பர் இங்கே இருக்குது நீங்கள் பாருங்கள் அவருக்கு கால் பண்ணி பாருங்கள். நானும் கால் பண்ணால் எடுக்கலை, யாரும் தெரியாத நம்பர்னால் எப்படி அவங்க எடுப்பாங்க, எடுக்கவே இல்லை பாருங்கள். அப்புறம் கடைசியில் இவருக்கும் அடித்து சொன்னால் எடுக்கவே இல்லைன்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பற்றி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள், கண்டிப்பாக செய்யணும், நீங்கள் செஞ்சால் தான் அடுத்தடுத்து வந்து எதுவும் இங்கே வந்து நீங்கள் ஓட்டு எதிர்பார்க்க முடியும் அப்படி இப்படின்னு நான் ஒரு கோல் போட்டுட்டோம் தான். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஓகே ஓகே நீங்கள் என்ன செய்யுங்க நான் அப்போ அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்களும் யாரோ பெரிய ஆள்லாம் பிடிச்சி கொஞ்ச நேரத்தில் வந்து அவரே எனக்கு ஃபோன் அடித்தார், அந்த ஒய்பியை ஃபோன் அடித்து இந்த மாதிரி நிலவரம்னு சொன்னாங்க, பிரச்சனை இல்லை நான் வந்து காசு கொடுக்குறேன் நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு இருப்பீங்கன்னு. நான் அதை சொன்னேன் 2 மணிக்கு வரேனாங்க, அப்புறம் 2 மணிக்கு அவங்களால வர முடியல. அதோடு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கு வரேனாங்க, 4 மணிக்கு முடியாது இன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு கொக்கோ இருக்கு, நான் 5 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு நான் வந்தேன். கரெக்டாக அவங்களும் வந்துட்டு நம்ப மாட்டீங்க 100 வெள்ளி காசு இவ்வளோ காசு எடுத்துகிட்டு வந்தார், எடுத்துகிட்டு நான் எவ்வளோன்னு கூட கேட்கல, அப்படியே கொண்டாந்து அவர் என் கையில் தான் கொடுத்தாரு. ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணி யாரும் செய்யாததை நீங்கள் யோசித்து செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி, நீங்களே கொடுங்க அவங்கக்கிட்டன்னு சொல்லிட்டு அந்த காசை என்கிட்ட தான் கொடுத்தாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ள பையன் பிரேம் இருந்துச்சு, அவங்க ஒய்ஃபு அவங்க அவரோட செக்ரட்டரி எல்லாரும் வந்திருந்தாங்க, வந்துட்டு அந்த காசை வாங்கி கொடுத்தான். ஆனால் அந்த காசை வாங்கினவர் வந்து அவ்வளோ நன்றி சொன்னார் எனக்கு, அவரும் இறந்துட்டார் இப்போ அந்த இன்ஃபினியர் ரொம்ப இது பண்ணி அவரும் இறந்துட்டார், அதனால அந்த குடும்பம் வந்து அந்த நன்றியோடு இருந்தாங்க. நான் வந்து அப்படி நினச்சி நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளை வந்து நம்ம காசை போட்டு எதுவும் செய்யலை, ஓடுறோம் ஓடியாரோம் நம்மளோட இது அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறோம். இப்போ வந்து இந்த கதையெல்லாம் இப்போ பேசுகிறவங்க பேசுங்க, எவ்வளோ தூரம் வாய் வலிக்கிற வரைக்கும் தான் பேசுவீங்க, அதனால ஒன்றும் இந்த ஒரு சிலர் ஏன் தான் அப்படி பேசுகிறாங்க, இது இப்படி பேசுகிறதுனால நம்மளுக்கு அந்த இதே வரமாட்டேங்குது, ஒருத்தவங்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்றதே வரமாட்டேங்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோம் தான் எடுத்துகிட்டு வந்து, இது வேறு ஃபோம் பார்த்தீங்கன்னா மித்ராவோட, இது வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஃபோம் கொடுத்துருக்காங்க, அது நான் எழுதியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம்லாம் இருக்குது, இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த 100 வெள்ளி வவுச்சருக்கு நீ ஓட்டு போட்டால் தான் தருவாங்க. இப்போ அந்த வவுச்சரை போய் கொடுத்துட்டு 3 விஷயம் கேட்கறதுக்கு போகிறேன், ஒன்று வந்து புதுசாக காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுப்பாங்க அதை பற்றி கேட்கணும், இன்னொன்று இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் சிலாங்கூர் கவர்மெண்ட், அது இந்த தரவாக இருக்குதா என்னன்னு தெரில, அதை பற்றி கேட்டுட்டு நான் ஃபார்மை கொடுத்துட்டு வரலான்னு பார்க்குறேன். அவ்வளவு தான், இதை வந்து இந்த பேசுகிறாங்கள்ல இதில் வந்து 1% கூட அவங்களால செய்ய முடியாது, அவ்வளவு தான். எனக்கு அவ்வளோலாம் இல்லை, அதில் லேசாக வருத்தமாக இருந்துச்சு, இப்போ நான் சொல்லிட்டேன் சரியாக போச்சு அவ்வளவு தான், நம்ம வேலை என்னவோ அதை பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 எழுந்திரிச்சு சாடியன் பரட்டிட்டு தோசை சுட்டுட்டு பசி அரைக்கி வீட்டுக்காரக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் நான் இங்கே அப்புறம் செஞ்சு வச்சுட்டு தான் நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புனேன். 6:10 அப்படிலாம் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு, கிளம்பி சோறுலாம் ஆக்கிட்டேன், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. திருப்பி நான் வரும்போது 5:30 மேலே ஆச்சு, வந்து அவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்தாச்சு. சாப்பாடு எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் தான், என்ன சாப்பாடு கொடுத்தாலும் ஓகே தான், அவருக்கு இருக்கிறத எடுத்துகிட்டு போவார், அதெல்லாம் எதுவும் குறையெல்லாம் பேச மாட்டார். பார்த்திங்கன்னா ஒரு முட்டை பொறிச்சிட்டு சாடி நான் அதிலேயே வச்சு கொடுத்துட்டேன், அதிலேயே வச்சு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. 5 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ வேலையும் பாதி செஞ்சு வச்சுட்டு போயிட்டு வந்து திருப்பி பாதி செஞ்சு வச்சுட்டு பார்த்திங்கன்னா கடை கடைன்னு இன்றைக்கி வேலை முடிக்கிறதுக்கு, இது வந்து என்னோடய காஃபி, பாதி கடிச்சிட்டு போனேன் பாதி வச்சுருந்தேன்,
அது வந்து அதை சொல்லுவாங்க அந்த பானையிலே ஊற்றி சூடாக்கக்கூடாதுன்னு. அதனால தான் வந்து அப்படி வச்சுட்றேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா துவையல், தோசைக்குள்ள துவையல். இது வந்து ஒரு பூண்டு, காஞ்ச மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு வச்சு இடிக்கல்ல வச்சு இடிச்சுட்டு துவையலிச்சா சூப்பராக இருக்கும் தோசைக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தலைக்கு தேய்ச்சி, இப்போ தலைக்கு பார்த்திங்கன்னா முடி கொட்டுறதுக்கு இந்த வெங்காயம் தேய்ச்சி குடிச்சு பார்த்தோம்னா முடி அங்கங்க நல்லா தலையில் வந்து வளருது முடி. அதனால் வாரத்தில் ஒரு நாளைக்கு வெங்காயத்தை சாரா கூட புழிஞ்சி எடுத்துக்கலாம். அப்படிலாம் நைஸாக அரைச்சிட்டு தலைக்கு வந்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி ஊற வச்சுட்டு நம்ம வந்து குளித்தோம்னா வந்து ஷெம்பு போட்டு கூட குளிக்கலாம். குளித்தோம்னா வந்து முடி வளருது உண்மையிலேயே நல்லா. அதுக்காக வேண்டிய அது எல்லாம் போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அன்னைக்கு போட்ட கோலம் இதில் அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் இப்போ கழுவி எடுக்கணும். இப்போ இந்த செவ்வாய்க்கிழமனா அந்த மாதிரி தான் கோலம் போடுவேன். இந்த ஒத்த லைன் போடக்கூடாதுன்னு வாங்க. அந்தமாதிரி டபுள் லைனில் தான் வந்து இந்த ஸ்டார் கோலமோ ஏதோ வந்து டபுள் லைன் கோலம் போடணுன்னு டபுள் லைன் கோலம் போட்டாச்சு. இருபத்தொரு வயசு பார்த்தா எலும்பும் தோலுமாக இருக்குது. நானும் என்னென்னமோ கொடுத்து பார்த்தேன், ஒன்றுமே முடியல. 200 வலி மாவு வாங்கி கொடுத்து பார்த்தேன், விட்டமின் வாங்கி கொடுத்து பார்த்தேன், ஊரில் போயிட்டு நாட்டு மருந்தில் கூட வாங்கிட்டு வந்து கொடுத்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. அதனால் ஒரு ஆண்டி சொன்னாங்க அந்த உளுந்தங்க கஞ்சி வந்து செஞ்சு அது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை வாரத்தில் 2 தடவையோ இது கொடுக்க சொன்னாங்க. இதனால தான் அந்த உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்ன மெத்தட் வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்காக இதை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணுமோ 2 ஸ்பூன் எடுத்து போட்டு கஞ்சியாகவும் செஞ்சு கொடுத்துடலாம். அதனால் அந்த உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறேன். ஒரு நாளைக்கு உளுந்தங்கஞ்சி, ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த சத்துமாவு. சத்துமாவில் வந்து இதுலேயும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு இந்த சத்துமாவு கஞ்சி ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு வந்து சோயாபீன். இதுலேயும் அந்த பிள்ளை வெயிட் போடலைன்னா இதுக்குன்னு நான் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் இதை நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். வாங்க அந்த கஞ்சிக்கு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வயசானவங்கன்னா பொன்னியரிசி கூட எடுத்துக்கலாம். பொன்னியரிசி எடுத்துக்கலாம். பொன்னியரிசியில் வந்து அவ்வளோவா சத்து கிடையாது. இனிப்பின் இருக்கிறவங்க அவங்கவுங்க வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு குடிக்க சாப்பிட்றது. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பச்சரிசி தான் எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்களேன் 3/4 கப் எடுத்துக்கிட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா முழு உளுந்து, நீங்கள் கூட இந்த கருப்பு உளுந்து இருக்கா கூட போடலாம். நான் முழு உளுந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் ஒன்றா அது ஒன்றை இது எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நாமெல்லாம் உளுந்தங்கஞ்சியில் வந்து எல்லாம் போட மாட்டாங்க. சரி கொஞ்சம் புஷ்டியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி பாதாம் கொஞ்சம். இது பார்த்தீங்கன்னா வால்நட். இது வந்து தமிழில் என்னன்னு தெரியல, நல்ல பேர் இது மறந்துட்டேன் நான். அது வால்நட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து மாவுப்பால். மாவுப்பால் வந்து கடைசி அதில் போடுறதுக்கு தான். இது வந்து நான் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி நான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். வேணுங்கிறப்ப எடுத்து பாய்ச்சிக்க தான். மாவுப்பால் வந்து தனியாக அப்புறமா அந்த கஞ்சியில் ஊற்றுறதுக்கு தான். இதில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கலக்கி நான் ஊற்றுக்கிறேன். நான் ஃபுல் க்ரீம் தான் பாய்க்கிறேன். அதனால் வந்து ஆடைச்சத்துள்ள பால் மாவு தான் அது. ஓகேங்களா? இப்போ அது போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். ஏலக்காய் போடலாம். ஏலக்காய் வாசனை அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை போட்டுட்டு எவ்வளோ இனிப்பு வேணுமோ நாட்டு சர்க்கரை போட்டு கஞ்சி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். உளுந்து போட்டாச்சு. உளுந்து போட்டுட்டு லேசாக அடுப்பை வச்சுக்கிட்டு நல்லா வந்து சிவப்பை வறுத்துக்கணும். நல்லா சரிங்களா? அந்த வாசம் வரும், உளுந்து வாசம் வறுக்கும்போது நல்லா சிவப்பாக அந்த உளுந்தை வந்து வறுத்துக்கலாம். வறுத்துக்கிட்டு அப்புறம் அரிசியே அதில் லேசாக போட்டுக்கிட்டு பண்ணிடலாம். முதல்ல உளுந்தை நல்லா வறுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வந்துருச்சு. கொஞ்சம் கலர் மாதிரி லேசாக ஒவ்வொரு உளுந்து பார்த்திங்கன்னா கருப்பாக கூட ஆயிடுச்சு. இப்போ இதே சூட்டில் நம்ம வந்து அந்த அரிசி இருக்குல்ல, அரிசி போட்டு வறுக்க வேணாம். அதே சூட்டில் அந்த சூடு மட்டும் அதில் அது அரிசியை வந்து இது பண்ணிக்குவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா பாதாம், அந்த வால்நட் எல்லாத்தையும் போட்டு
சூடு படுற மாதிரி, அது சூடு ஏறினா போதும். இது வறுபடணும்னு அவசியம் இல்லை. அதனால அதில் உள்ள சூட்லேயே அடியை போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அதில் பெரிய பிள்ளை தானே. இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்குனா ஒரு வயசுலேருந்து கூட கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு அப்படி செய்வாங்க. அதனால் இது வந்து பெரிய பிள்ளைக்குனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் குற குறப்பாக தான் இதை நான் அரைக்க போகிறேன். அப்புறமா தான் நம்ம கஞ்சி நல்லா வேக வைக்க போகிறோமே, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆற வச்சு அரைச்சிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டுட்டேன், நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டேன், திருப்பி அரைச்சிட்டும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு, நல்லா இந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கஞ்சி காய்ச்சலாம். மீதியை வந்து ஆறுனதும் நல்லா ஆறுனதும் இந்த டப்பாட்டை எடுத்து போட்டு மூடி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப எடுத்து கஞ்சி காய்ச்சி கொடுத்துக்கலாம். அதனால் இப்போயே அந்த பிள்ளை பார்த்துட்டு போகுது, ஒரு மாதிரியாக என்னென்னமோ போட்டு அரைக்கிங்கன்னு. சாப்பிட்டு தான் ஆகணும். பேருங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கஞ்சி பார்த்திங்கன்னா அதில் அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா பால் வேற அப்புறம் சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் பால் வேற ஊற்ற போகிறோம் அதில். அதனால் இவ்வளோ தண்ணி போதும். இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அதில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதிக்கிறதுக்குள்ளே முதல்ல வந்து இதை கரைச்சிக்குவோம். கரைக்காமல் விட்டோம்னு சொன்னோம்னா கட்டி பட்டுறோம். நல்லா கட்டி இல்லாமல் அதெல்லாம் கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சிட்டு அடுப்பை மெதுவாக வச்சு அப்படியே கிண்ட வேண்டியதெல்லாம் அப்படியே வேகட்டும். அடுப்பு கொஞ்சம் மெதுவாக வச்சுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கு எப்படின்னா பொன்னியரிசி போட்டுக்கலாம். அதில் பொன்னியரிசி போட்டுக்கிட்டு அப்புறமா வந்து பால், நாட்டு சக்கரை வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். பால், அந்த பாதாம் பிஸ்தா அதெல்லாம் வேண்டாம். பாதாம் பிஸ்தாலாம் நான் போடல, பாதாமும் வால்நட் தான் போட்டுருக்கேன். பிஸ்தா முந்திரி பருப்பெல்லாம் இல்லை என்கிட்ட, நல்லா முடிஞ்சிருச்சு. அது பீஃபீட் போனால் தான் வாங்கிக்கோங்க. அதனால் இது ரெண்டும் தான் போட்டேன். அடுத்த தடவை அரைக்கும்போது அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைய ஒரு வழி பண்ணாமல் விடுறது இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் நான். ஏன்னா காலையில் பசியாறதில்ல, பசியாராமல் சரி இதையாவது கொடுக்கலாம், இதை கொடுத்தாவது குடிச்சிரும். என்ன அதுக்கிட்ட நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலும் குடிக்கும், நல்ல பிள்ளை தான். அப்படி கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு இருந்தால் தான் ருசி, இல்லைன்னா அது வேறு. ஏன்னா நம்ம பால் நாட்டு சக்கரை போட போகிறோம், இருந்தாலும் உப்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்களா இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு. இந்த தண்ணீரில் வந்த கையோட பால் ஊற்றிக்கலாம். பால் வந்து கொஞ்சமாக தான் வந்து சுடு தண்ணி ஊற்றி ஊற்றியாச்சு. அடுத்து வந்ததில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை. பார்த்தீங்கன்னா இனிப்பு இது குறைவாக தான் சாப்பிடுவோம். அப்போ நம்ம வந்து அவ்வளோ போட்டுக்கிட்டால் போதும். வேணும்னா அப்புறம் வேணால் சேர்த்துக்கலாம். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இங்க பாரு இந்த கஞ்சி எல்லாம் நீ குடிச்சிருவியான்னு எல்லாத்தையும். இவ்வளவுதாமா குடிச்சு லேட்டா சாப்பிட்டாலும் பரவாயில்ல. சூப்பரான கஞ்சி ரெடி. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கஞ்சி நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா
சாப்பாடு வந்து அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கு, உனக்கு சாடின்னு இருக்கு, ஓகே தானே? சாடின்னு இருக்கு. நான் வந்து நான் மட்டும் தான் செய்வோம், அதனால எனக்கு கொஞ்சம் ஒன்று லெமன் சாதம், எலுமிச்சம்பழ சாதம் செய்ய போகிறேன், அதையும் பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இது பாஸ்மதி ரைஸ் தான், இது இது எனக்கும் என் காடி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா 1:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு அந்த பிள்ளைங்க வந்து வர, இன்னொரு பிள்ளை வரத்துக்கு 2 மணி ஆகும். அது வரைக்கும் பசியோடு உட்காந்துருப்போம், காடியிலே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா பிள்ளைங்களுக்கும் அந்த சோறு வந்து தெரியாது, லெமன் சாதம்னா சில பிள்ளைங்களுக்கு என்னன்னே தெரியாது, அதனால் அவங்களுக்கு இப்படி தாம்மா இருக்கும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும் ஒரு சாதம் இருக்குன்னு. ஓகேயா? எலுமிச்சம்பழம் இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து 2 வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் போட்டுப்போம், பத்தாது. எத்தனை பேர்? நான் 1, 5 பேர். அஞ்சு பேருக்கு ஓகே சரியா இருக்கும். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் நான் புழிஞ்சு விட்டேன். மூணு இது போதும், 1.5 பழம் போதும். ஏன்னா ஏற்கனவே நான் சோறில் கொஞ்சம் வந்து உப்பு போட்டு தான், நான் வந்து சோறு எப்போதுமே உப்பு போட்டு தான் ஆக்குவேன், அதனால இதில் கொஞ்சம் உப்பு இருக்குது. இப்படியே இருக்கட்டும், இப்போ நான் வந்து தாளித்து இதில் போட்டுக்கலாம், சோறு ரெடி ஆயிடும். கடுகு உளுந்தம் பருப்பு கொடுத்தேன், அது நல்லா பொரிஞ்சதும் கடலை பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு வந்து நல்லா செவக்கணும். ஏன்னா அடுப்பு மெதுவாக வச்சுக்கோம், ஏன்னா அண்ணல் ரொம்ப வேகமாக இருக்கு. கடலை பருப்பு நல்லா செவக்கட்டும். பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் கொஞ்சம், ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ருசி கொடுக்கும். இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகாய் போய் கீழே தான் போட்டிருக்கேன், அதுவும் அந்த காஞ்ச மிளகாவும் ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா புளி சோறு லெமன் சாதம் இதுக்கெல்லாம் அந்த மிளகா அது சீட்டாக நல்லாயிருக்கும். அது அடுத்து பெருங்காயத்தூள் எடுக்கணும். இதே பொரியட்டும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், பெருங்காயம் கொஞ்சம் போட்டால் வாசமாக இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு வந்து சோறில் கொஞ்சம் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் போட்டு வச்சு இருக்கு அந்த எலுமிச்சம்பழம் சாப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் போட்டுட்டேன். முக்கியமான அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர், எலுமிச்சம்பழம் சாதனாவே நல்ல மஞ்சளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்ல கலருக்கு அது வந்து மஞ்சத்தூள் அவ்வளோதான், நல்லா பொறிச்சு இதை போட்டு அந்த சோறை வந்து கலரி நல்லா கிட்டி எடுத்துடலாம். என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த மலக்கடலை பச்சா இருக்குல்ல, நிலக்கடலை அது கொஞ்சம் பொறிச்சு போட்டோன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது பொறிச்சு போடுறேன். இதை பார்த்தீங்கன்னா சூப்பரான எலுமிச்சம்பழ சாதம். பார்த்தீங்கன்னா கச்சா நான் வந்து நல்லா பொறிச்சு போட்டுக்கேன், இது நல்ல நேரில் கூட நம்ம பொறிச்சு போட்டால் நல்லாயிருக்கும்.
நெய் கொஞ்சம் கடைசியாக அதில் ஊற்றினா கூட நல்லாயிருக்கும். இந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வாசனை நெய் வாசனை என் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுங்க. நம்ம காடி பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் வந்து பிடிக்க மாட்டேங்குது, அவங்களுக்கெல்லாம் பழச்சி விட்ருணும் எல்லாத்தையும். நல்லெண்ணெய் வாசனை நெய் வாசனை அதெல்லாம் வந்து பிள்ளைங்க ஏற்றுக்க மாட்டேங்குதுங்க. அதெல்லாம் எவ்வளோ நல்லது பார்த்தீங்கன்னா, இது நல்லா பொறிஞ்சதும் அதில் மேலாவில் போட்டு வெடிக்குது. இந்த இதோட அந்த கடலையோடு எடுத்து இந்த கச்சானோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் நல்லா செவந்தி வரணும். சூப்பரான லெமன் சாதம் ரெடி. பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், கண்டுபிடிக்கிறாங்களா என்னன்னு. நல்லா பொரிஞ்சிருச்சு. கூட்டிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டோம்னா சூப்பரான எலுமிச்சை பழ சாதம் ரெடி. எடுத்துட்டு நான் கிளம்ப வேண்டியதான் ஸ்கூலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிக்க மணி கரெக்டாக 11 ஆச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு இது பிள்ளைங்களுக்கு தெரியல, அவங்க ஏற்கனவே சாப்பிட்ருக்காங்களான்னு சாப்பிடுவாங்களான்னு எடுத்துகிட்டு போகிறேன், பார்ப்போம். அடுத்து நான் ஸ்கூலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 11:00 இப்போ கொஞ்சம் நேரம் ரெடியாகி ஸ்கூலுக்கு போகணும். பிள்ளைங்களோ நான் சாப்பிட போகிறோம். இது என்ன சொன்னேன், பிள்ளைங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். டேஸ்ட் பண்ணுமா? டேஸ்ட் பண்ணு. நாங்கள் வந்து பிள்ளைங்களை காட்டல, என் பிள்ளைங்கெல்லாம் பத்துறோம் எனக்கு, அதனால வந்து ஸ்கூலை காட்டுற பார்த்துக்க. இதான் நோ நீ மா சீக்கிரம் இல்லைன்னா பின்னாடி பிரித்தி காட்ட கொடு. நோ அம்மா பிரித்திகா டேஸ்ட் பண்ணாமா பிரியாணி சொல்கிறாங்க ஒரு ஆளுக்கு தெரியல என்னன்னு. ஓகே ஓகே சரி, அப்புறம் வீடியோ பார்த்துட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேம்மா சாப்பிடுங்க. ஓகே நம்ம வீடியோ அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சாப்பிட்றோம். நகரம் வந்து பத்திக்கேப்பா.